19/9/2021 இன்று ஆய்வு பணிக்கு வந்த இடம் நாசரேத், தூத்துக்குடி மாவட்டம். இந்த பகுதி ஒரு ஏக்கர் நிலம். கடைநேரி கால்வாய்க்கு கால்வாயை ஒட்டி கிழக்கு பகுதியில் உள்ள இடம். இந்த ஏரியாவில் கிழக்கு மேற்காக பாறைச்சரம். ஆகவே வடக்கிருந்து தெற்கு நோக்கி ஒவ்வொரு இடமாக ஜியோபிசிஸ் முறையில் நிலத்தின் நீர் ஆய்வு செய்கிறோம். அக்ராஸ் தி ஸ்டைக், அதாவது பாறை சரத்துக்கு எதிர்ப்பதமாக ஒரு 8 இடம் ஆய்வு பணி செய்ததில் ஒரு அதிகப்படியான பாறை கடினத்தன்மை வந்து 0.1 என்ற அளவில் இருக்கிறது. இதில் 7வது இடம் 0.03 என்ற மிகவும் சிதைவு பாறை என்ற தன்மையை காட்டுகிறது. ஸோ இந்த பகுதியில் மிகவும் கடின பாறையும் இருக்குது, சிதைவடைந்த பாறையும் இருக்குது. இது இந்த மாதிரி பாறை அமைப்பு வித்தியாசம் இருந்தால்தான் ஒரு இடத்தில் நிலத்தின் நீர் வளம் நல்லா இருக்கும். கடினப்பாறை 0.1, சிதைவடைந்த பாறை 0.03. அந்த 0.03 என்று வந்த சிதைவு பாறை அதே சரத்தில் கிழக்கு ஒரு இடம் வச்சு பார்த்தோம். அது கொஞ்சம் அந்த அதே சரத்திலே கொஞ்சம் பாறை கடினத்தன்மை அதிகமாகிவிட்டது. ஆகவே அதே சரத்தில் ஏற்கனவே 0.03 வந்த இடத்துக்கு மேற்கு பகுதியில் ஒரு இடம் வச்சு பார்த்தோம். அதுவும் ஏறக்குறைய இதே 0.03 தான் வந்துச்சு. மிக நுண்ணியமாக பங்காட்டி திரும்ப செக்அப் பண்ணதில் கிழக்கு உள்ள இடம் ஏற்கனவே முடிவான இடம் 0.032 என்றும் மேற்கு உள்ள இடம் 0.034 என்றும் வந்ததால் 0.032 என்ற இடம் தேர்வு செய்யப்பட்டு பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலத்தடி நீர் ஆய்வில் பாறை சிதைவு கடினம் ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு இருபுறமும், அதாவது வடக்க தெற்க இருபுறமும் பாறை தன்மை வந்து கடினமாக இருக்கிறது. தேர்வு செய்த இடம் பாறை சிதைவு அதிகமாக இருக்கிறது. குறைந்தபட்சம் 75 அடி, அதிகபட்சம் 120 அடி வரைக்கும் பாறைச்சிதைவு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியாவில் ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா மிகவும் குறைந்த மழை அளவு, போதுமான அளவு ரீசார்ஜிங் எஃபெக்ட் எதுவுமே இல்லை. மேற்கு புறம், அதாவது அப்ஸ்ட்ரீம் சைடில் குளம் குட்டை ஏரி ஆறுன்னு எதுவும் இல்லை. சடை நீர் கால்வாய்ங்கிறது மழைக்காலத்தில் மட்டும் தண்ணி போகக்கூடிய ஒரு கால்வாய். இந்த ஏரியாவுடைய நில நீரியல் தன்மை, நிலத்தடி பாறை சிதைவு, அந்த கீழே உள்ள வெடிப்பு புலவை வச்சு கணக்கு போட்டு பார்க்கும்போது இந்த கோடையில் குறைந்தபட்சம் 1 இன்ச் அளவு, அதாவது நிமிடத்துக்கு 8 லிட்டர் தண்ணியாவது வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்தினுடைய சிறந்த இடம், அதாவது நிலத்தடி நீர் வளம் விஷயத்தில் சிறந்த இடம் வந்து ஒரு இடம் தேர்வாயிருக்கு. அதில் போர்வெல் போட்டால் இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய நீரின் அளவு 1 இன்ச் அளவு இருக்க வாய்ப்பு. அதிகப்படி 350 அடி ஆழம் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி வித்தியாசமான பாறை அடுக்குகள் உள்ள ஏரியாவில் மழை வளம், இந்த மழை நீர் சேமிப்பு அமைப்புகள்லாம் இருந்திருந்தால் இந்த இடத்துல குறைந்தது 3 இன்ச் அளவு, அதாவது ஒரு நிமிடத்துக்கு 130 லிட்டர் தண்ணி வர வாய்ப்புள்ள நிலத்தடி பாறை அமைப்பு தான் நாங்கள் தேர்வு செய்துள்ளோம். ஆனால் நிலத்தடி நீர் வளம் மிகவும் குறைவாக காணப்படுகிறதால் 1 இன்ச் அளவாவது வர வாய்ப்பு இருக்கிறது.
பகுதியில் மழைநீர் சேமிப்பு அமைப்புகளை உருவாக்கலாம். போர்வெல் போட்டு உறிஞ்சி எடுக்கிறத மட்டும் செய்யக்கூடாது. போர்வெல் அருகில் மழைக்காலத்தில் நீர் உறிஞ்சி குழி அமைத்து நிலத்தடி நீர் வளத்தை மேம்படுத்தணும். நாம் எப்படி நம்ம நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்க நமக்கு உரிமை இருக்கோ, அதை விட கட்டாய கடமை நிலத்தடி நீர் வளத்தை பெருக்கணும், அதாவது மழை நீரை சேமிக்கணும். போர்வெலுக்கு மேற்கு பகுதியில் நீர் உறிஞ்சி குழி அமைத்து அந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீரை பூமியில் உட்புக செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாகும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.